ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூட்டத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்க பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன, என்ன இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம், என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள், இவர் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன்தானே, யாக்கோப்பு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின் மெய்யை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம், யார் அந்த தீர்க்கதரிசி? முதல் வாசகத்தில் யார் அந்த தீர்க்கதரிசி? ப்ரொஃபட். முதல் வாசகத்தில் அந்த ப்ரொஃபட் யார்? எசேக்கியேல். அப்போ அந்த எசேக்கியேலில் அவர் வந்து தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுத்தால் அவரிடம் அருள் நிறைந்திருக்கும். The grace of being a prophet. தீர்க்கதரிசிகள். அப்போ அவங்க வந்து போய் இறைவனை பற்றி சொல்கிறாரு அந்த மக்கள் இடங்களில், இடையிலேயே சொல்கிறாரு. ஆனால் மக்கள் கேட்குறாங்களா? கேட்குறாங்களா கேட்கலையா? கேட்க மாட்டுறாங்க. கல் நெஞ்சக்காரர்கள். பல தடவை பல மாதிரி சொல்கிறாரு. எருமையா வந்தார், இசையாக வந்தார், இசைக்கில வந்தார், ஆனால் மக்கள் கேட்கல. அப்போது அவர் வந்து அனுப்புறது வந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர் அந்த தூதர்களை அனுப்புகிறார். கடவுள் அவரை தேர்ந்தெடுக்கிறார். கடவுள் அவங்களை அனுப்புகிறார். அவங்கள் ஒரு செய்தியை, தூதுவாக ஒரு செய்தியை கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த செய்தியை மக்கள் கேட்கவில்லை. அவங்கள வந்து நாடை கடத்துகிறாங்க. அவங்கள் கஷ்டப்படுறாங்க, துன்பத்தில் இருக்கிறாங்க. ஏனென்றால் அவங்கள் இறைவன் சொல்கிற வார்த்தையை கேட்காமல் இருந்தபோது அவங்களுக்கு அந்த வேதனைகள் வந்து சேரும். நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா ஒவ்வொரு தீர்க்கத்தை சொல்லும் பொழுது கேட்க மாட்டாங்க மக்கள். முதலாவது கேட்க மாட்டாங்க. அப்புறம் காலப்போக்கில் ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்காம போயிடுவாங்க. அப்போ இவருக்கும் அதே மாதிரிதான். இரண்டாவது வாசகத்தை கேட்டோம் என்றால் பவுல், புனித பவுல், அவருடைய சதையில் என்ன இருக்குன்னு சொன்னார்? ஒரு முள். அவர் சதையில் ஒரு முள் இருக்குன்னு சொன்னார். அந்த முள் எந்த முள்? ரோஜா முள்ளா? எந்த முள்? அவரோட சதையில் தீர்க்க தரிசிகளுக்கெல்லாம் அதெல்லாம் இருக்கும். அந்த முள் என்று சொல்லும் பொழுது அந்த முள் வந்து யாராலையும் அந்த முள்ளாக வரலாம், யாரும் அந்த முள்ளாக வரலாம். அவரை பற்றி குறை சொல்கிறது, அவரை பற்றி அநியாயமாக பேசுறது, அவரை துப்புறது, அவரை கேலி பண்ணுறது, அவதூறு பேசுறது, இதெல்லாம் அவரோட முள். அவர் சொல்கிறாரு, என்னுடைய சதையில் ஒரு முள் இருக்குது. நான் எப்போ நான் வந்து பலவீனத்தை, என்னுடைய பலவீனத்தை உணர்கிறேனோ
அப்பொழுது நான் வலுமை பெறுகின்றேன். When I am weak, that is when I am strong. எப்போ நான் என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய குறைபாடுகளை நான் கண்டு உணர்றேனோ, அப்பொழுது இறைவனோட வலிமையும் வல்லமையும் என்னிடம் வந்து சேர்கிறது. When I am weak, when I know my limitations, I recognize the power and strength of God. எப்போ நான் என்னுடைய குறைகளையும், என்னுடைய பலவீனத்தையும், என்னுடைய சில சில பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அப்போ இறைவனை நான் உணர்கின்றேன். அப்போ அவர் சொல்றாரு, அப்போ இன்றைய நற்செய்தியை பார்த்தோம் என்றால் அதே நிலைமைத்தான் இயேசுக்கும், அதே நிலைமைத்தான் இயேசுக்கும். தன்னுடைய ஊர்ல மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள, இவர் யாரு, தச்சர் தானே, இவர் தான் நம்மளுக்கு தெரியுமே, இவருடைய அம்மா அம்மா தெரியும், பிள்ளைங்க அண்ணன் சகோதரர்களா தெரியும், சகோதரிகளா நம்ம கூட தானே இருக்கிறாங்க. நான் வந்து பல வருடத்துக்கு முன்பு கிளாங்கில் ஒரு நாள் வந்து, அப்போ வந்து திருத்தொண்டராக இருந்தேன். அப்போ நான் திருத்தொண்டராக இருக்கும் பொழுது குருவானவரும் நானும் மாற்றி மாற்றி பூசு பிரசங்க வைப்போம் பூசையில். ஒரு வாரம் ஃபாதர், ஒரு வாரம் நான் வைப்பேன். அப்போ ஒரு வாரம் இந்தியா சாமியார் ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ இந்தியா சாமியார் வந்தோடனே பூசையை வச்சு பிடிச்சிட்டு கீழே வரும் பொழுது அங்கே அந்த வரவேற்பு பணியாளர்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. உடனே ஒருத்தர் சொன்னார், ஃபாதர், பிரதர் டிக்கன், பார்த்தீங்களா அவரோட தமிழ் எப்படி பேசினாருன்னு. ஒரு வாரம் நான் தான் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், பிரசங்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன், பார்த்தீங்களா அவர் தமிழ் எப்படி பேசுகிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன தமிழ் நீங்கள் பேசுறீங்க, அவர் என்ன மாதிரி பேசினார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. வாரம் நம்ம தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே. திடீரென்று ஒருத்தர் வந்துட்டாரு, அவருக்கு பேரும் பகலும் பட்டமோ, அது இயல்பு, இந்த மூஞ்சை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே. திடீர்னு ஒருத்தர் வந்துட்டோன்னே அப்புறம் நான் சொன்னேன், ஐயா நான் தமிழை படிக்கலையா, நான் தமிழ் இப்போ தான் அறகுறை தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து மூச்சிலேயே தமிழ், டாய்லெட்டுக்கு போகிறதும் தமிழ், சாப்பிட்றதும் தமிழ், தூங்குறதும் தமிழ், மூச்சு வாங்குறதும் எடுக்கிறதும் தமிழ், படிக்கிறது எல்லாமே தமிழ் தமிழ் தமிழ். அவர் நிச்சயமாக அப்படி தான் பேசணும், அவர் பேசாருன்னா இன்னமும் ஒரு குறை அவரிடம் இருக்கிறது. ஆமாம் சாமி அப்படின்னு அவர் ஏற்றுக்கொள்ளலை. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கை, தீர்க்கதரிசி, நம்ம தீர்க்கதரிசின்னு சொல்லலை, ஒரு குருவானவர் என்று சொல்லும் பொழுது அந்த அனுபவம் நிறையா இருக்குது நம்மளிடம். இப்போ இந்த பங்கில் வந்து பல வருஷமாக இருந்துட்டேன்ல, இந்த சாமியார் இவர் தானே வராரு. இப்போ நான் வெளியில் போனேன்னா, வேறு பங்குக்கு போயிட்டு பிரசங்கம் கொடுத்துட்டு பூசை வைக்கலாம், ஃபாதர் நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க, ஃபாதர் ஃபாதர் நீங்கள் எங்கள் பங்குக்கு வந்துருங்க, ஃபாதர் எங்கள் பங்குக்கு வந்துருங்க, அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் நிறையா இருக்கும். ஆனால் இங்கே உள்ளவங்களும் நிறையா பேர் மரியாதையாக மன்பு மதிப்பும் கொடுக்குறாங்க, அன்பும் செலுத்துகிறாங்க, அது உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஆனால் நம் இந்த மத்தியில், உங்கள் மத்தியிலையும் எனக்கு அந்த முள் இருக்கிறது, அந்த முள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த முள் இல்லாவிட்டால் எனக்கு தலகணம் வந்துடும், தற்பெருமை வந்துடும். அதனால் பவுல் சொல்கிறாரு, உன்னிடம் இந்த மாதிரி குறைகள் இருந்தால், இப்போ எல்லாருமே என்னை புகழ்ந்தா நான் வந்து ஓ நான் தான் வல்லவன், நான் தான் எல்லாம் தெரிஞ்சவனுங்கு நான் இருப்பேன். அதனால் இந்த நிராகரிக்கிறது, இயேசுவை நிராகரித்தார்கள், தே ரிஜெக்டட் ஜீசஸ். அப்பயும் என்னையும் நிராகரிக்கிறது ஒரு சில பேர் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க, இந்தியா உட்கார்ந்துருக்கிறீங்க. அது நல்லது எனக்கு, ஏன் தெரியுமா, அது வந்து என்னை மகிமைப்படுத்துகிறது, என்னை வந்து போற்றுகிறது. நான் என்னையே போற்றுக்க முடியாது. Can I glorify myself? Can I extol myself? Cannot. இன்ன மாதிரி செய்கிறவங்க இந்த காரியங்கள் செய்கிற போது கடவுள் என்னை மகிமைப்படுத்துகிறார், கடவுள் என்னை போற்றுகிறார், கடவுள் என்னை ஆசீர்வதிக்கின்றார். So when someone rejects me, when someone ridicules me, when someone condemns me, someone talks calumny about me, I am exalted, I am glorified, I am being honored by God. Appo ungalkum andha nilaimai vandal varthapadadir. Yaro ungale thappa pesuna adu romba nalladhu. Yen theriyuma, ungalai thooymai paduthraar iraivan.
God is purifying you. கடவுள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசினா நீங்க உணர மாட்டீங்க, என்னுடைய இந்த குறை இருக்கிறதா, நான் என்ன செய்ய வேண்டும், எங்க மாற்றம் வர வேண்டும், எங்க இது வந்து மாற்றி அமைக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இது குறை வந்து உண்மையா, இந்த குறை உண்மையா இல்லையா என்று நான் என்னையே ஆய்வு பண்ணுவேன். அப்போ ஆய்வு பண்ணும் பொழுது என்னுடைய அது வந்து ஒரு சோதனை, ஒரு பரிசோதனை பண்றதுக்காகத்தான் இந்த குறைகளை வந்து இறைவன் நம்மிடம் சொல்லுவார். இங்க சில பேர் என்னை பத்தி அங்கேயும் பேசிட்டு இருக்கிறாங்க, அந்த ஏனுமோ தெரியல, நாங்க உட்கார்ந்துருக்க காதுக்கு வந்துருது, அங்க உட்கார்ந்துருக்க ஃபாதர் இப்படி ஃபாதர் சொல்லிட்டு போட்டோமே. இயேசுக்கு இந்த நிலைமை, இயேசுக்கு இந்த நிலைமைனா, அந்த தீர்க்கதரிசிக்கு இந்த நிலைமைனா, எனக்கு இந்த நிலைமைனா, நான் பெருமைப்படுகின்றேன், நான் சந்தோஷப்படுகின்றேன், நான் ஆண்டவருக்கு அந்த புகழையும் அந்த ஆராதனையும் சேர்க்கின்றேன். அதே போல உங்களுக்கு உண்மையாகவே இயேசுவை நீங்கள் தொடர்ந்து போனீர்கள் என்றால், அவரோட பணியில நீங்க ஊறி வாழ்ந்தீர்கள் என்றால், உங்களுக்கும் அந்த பேர் நிச்சயமாக வந்து சேரும். தப்பான பேர் வந்து சேரணும், அப்பத்தான் நீங்க வளருவீங்க. Only then you will purify. அப்பதான் நீங்க வந்து பரிசுத்தமா ஆக முடியும். எல்லாருமே உங்களை புகழ்ந்தாங்களாம், வெரி குட் ஃபாதர், நீங்க நல்லா இருக்கீங்க. அப்போ நம்ம உண்மை நம்மளே ஆய்வு பண்ண மாட்டோம். குறைகள் இருந்தால்தான் புனித பவுல் சொல்றார், நான் குறைகள் இருக்கும் பொழுது தான் நான் உணர்கின்றேன், என்னுடைய தந்தை, என்னுடைய இயேசு, என்னுடைய உடல்ல, என்னுடைய வாழ்க்கையில அவர் செயல்படுகின்றார். அப்பொழுதுதான் நான் உண்மையான சீடராக இருக்கின்றேன், உண்மையாக தீர்க்க தரிசியாக இருக்கின்றேன். அப்பொழுது அதுதான் இருக்க வேண்டும், அப்படிதான் நீங்க வாழ வேண்டும். உங்களிடையிலேயே சில எவ்வளவு நன்மை செய்தாலும் உங்கள் குடும்பத்திலேயே குறைகள் பார்ப்பார்கள், வேலை இடத்திலையும் குறைகள் பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் உண்மையாயிருங்கள். நீங்கள் தப்பா இருந்துகிட்ட தப்பா தான் பேசுவாங்க. நீங்கள் உண்மையாக நேர்மையாக சரியான நபராக இருந்தீர்களால் நாலு பேர் பேசத்தான் ஆகுவார்கள், பொறாமை இருக்கும் அல்லவா? ஏன்னா அவங்க உண்மையை பார்க்க முடியாது, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானம் பக்குவம் இல்லை. ஆனால் உங்களிடம் இருக்கிறது. தயாரா இருங்கள், தாழ்மையா இருங்கள், தைரியமா இருங்கள். அப்போது வெகுமதி அளிக்கப்படுவார், ஆண்டவர் அளிப்பார், உங்களுக்கு வெகுமதி கொடுப்பார். God will reward you. தயக்க வேண்டாம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் யாராவது உங்களை பத்தி குறை சொல்லும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்க உண்மையாக இருந்தீங்களா, சிறப்பாக வாழ்ந்தீங்களாம், இறை பக்தியோடு இருந்தீங்களாம், இறை அன்போடு இருந்தீர்களாம், அவர் உங்களை உயர்த்து கொண்டே போவார். நீங்க ஒரு அச்சமும் பட வேண்டியதில்லை. நம்ம எல்லாருக்கும் இந்த கதி இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, மனம் தளர்த்த ஃபாதர், நான் வந்து ஐம் பேர் புரோக்கன் ஃபாதர், அப்படிலாம் பேசுறது. அவங்க தீர்க்க தரிசி அல்ல. சொல்றவங்க தீர்க்க தரிசியா? சொல்றவன் இறை வாக்கினரா? சொல்றவர்கள் அப்போஸ்தலர்களா? சாதாரணவர்கள். அதனால் அன்பார்ந்தவர்களே, நீங்க சரியாக இருங்கள். அந்த ஒரு கதை நினைவுக்கு வருது. ஏக்கநாத், ஏக்கநாத்னு ஒரு புனிதர் இருந்தார். அது ஹிந்து மதத்தில் அவர் இருக்கிறவர். அவர் வந்து போய் கூகுள் பண்ணுங்க, செயிண்ட் ஏக்கநாத்னு இருக்கு, ஒரு குரு, ஒரு ஒரு புனிதர். அவர் ரொம்ப புனிதர். புனிதர்னா அவங்கள நிறையா நல்லதான் நல்லதான் செய்வாங்க. அப்போ ஒரு நாள் வந்து இந்த ஆற்றில் போயிட்டு அவர் வந்து அங்கே சுத்தப்படுத்துறதுக்காக ஞானிகள்லாம் அப்படி என்ன மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ அந்த ஆறு ஒரு தூய்மையான சுத்தமான ஆறு அங்கே இருக்குது. அந்த ஆறில் போய் அவர் வந்து குளிச்சுட்டு அவர் தன்னையே முழுகிக்கிட்டு வருவாங்க. இந்த கங்கிஸ்லாம் போனீங்களாம் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆறு இருக்குது. இந்த ஆறு சுத்தமான ஆறு. அந்த ஆறில் போய் இவர் முழுகிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து அந்த படியிலிருந்து மேலே ஏறி வராரு. அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இவரை பார்க்குறாரு. பார்த்து இவன் சில சாப்பாடு இனிமேல் சாப்பிட்டுட்டு அவர் வழி நடக்கும் பொழுது உடனே இவன் காரி துப்புறான் அவர் முகத்துலேயும் அவர் உடம்புலையும். ஒரு உடனே இவர் என்ன செய்கிறாரு, திருப்பி அந்த ஆற்றுள்ள போய் தன்னையே குளிச்சுட்டு வர்றாரு, தன்னையே முழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு வர்றாரு. திருப்பி அவன் இன்னும் என்ன எதாச்சும் மின்னுட்டு திருப்பி துப்புறான், திருப்பி போகிறாரு அந்த கடலுக்கு, அந்த ஆற்றுள்ளுக்கு திருப்பி போயிட்டு இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவன் துப்புறான் இவர் போறாரு, அவன் துப்புறான் இவர் போறாரு, அவன் துப்புறான் இவர் போறாரு, இப்படியே செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாரு. அப்போ திடீரென்று மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்னடா நடக்குது, இவன் துப்புறான், அவர் இவன் என்னமோ வச்சுக்கிட்டு அப்படி வாயில் மின்னுக்கிட்டு அவன் துப்பிக்கிட்டு இருக்கிறான். அவர் மேலே அவர் மூஞ்சிலையும் படுது, உடம்புலையும் படுது. அப்போ உடனே இவர் என்ன செய்யறாரு, திருப்பி திருப்பி குளிச்சுட்டு வர்றாரு.
நாலு நேரம் ஓகிட்டு இருக்குது. அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, யார் தான் இதில் வின் பண்ணுவாங்க, யார் தான் வெற்றி பெறுவாங்க, அந்த துப்புரவனா இவரான்னு. உடனே நான் நேரம் கணக்கினோட அவன் கடுப்பாயிருச்சு இவனுக்கு, இவன் துப்புரவனுக்கு. உடனே இவன் கேட்டான், ஏய் உனக்கு கோவம் வராதா? நீ வந்து என்ன, நீ வந்து நீ என்ன, இந்த உனக்கு உடல் ரத்த சதையெல்லாம் இல்லையா? உனக்கு வந்து ஒன்றும் உணர்ச்சி ஒன்றும் இல்லையா? நீ என்ன ஒரு ஒரு கட்டை மாதிரி, மரக்கட்டை மாதிரி இருக்கிற, நான் எத்தனை தடவை துப்புறேன் நீ வந்து? உடனே அவர் சொன்னார், ஐயா நீ என்னுடைய அருளாளர், நீ என்னுடைய அருளாளர், ஏன்னா உன் மூலமாக எனக்கு அருள் நிறைந்து வந்திருக்கிறது. நான் ஒவ்வொருத்தரையும் அந்த ஆற்றில் குளிக்கும் பொழுது இன்னும் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அப்போ எனக்கு என்னத்துக்கு உன் மேலே கோவப்படணும்? உன் மேலே கோவப்பட அவசியமே இல்லையே. என்னென்றால் நீ துப்பும் போதெல்லாம் நான் போய் அந்த ஆற்றில் குளித்துட்டு வரேன். அப்போ எத்தனை தடவை எனக்கு பரிகாரம் நான் செஞ்சுட்டு என்னை தூய்மைப்படுத்துறதுக்கு நீ வந்து ஒரு சிறிய பெரிய ஒரு உதவியாக இருக்கிற, நீ எனக்கு என்னுடைய அருளாளர், யூ ஆர் மை பெனிஃபெக்டர் அப்படின்னு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இன்ன மாதிரி சில பேர் இருந்தார்களாம், நீங்கள் அப்படியே செய்யுங்க, இன்னும் பல பலன் ஆயிடுவீங்க. நீங்கள் அந்த ஆற்றுல போய் குளிக்கிறேன்னு சொல்ல ஒரு உதாரணம் கொடுக்குறேன், ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இது ஒரு உதாரணம். அவன் பேசிக்கிட்டு இருக்கிறவன் உயர மாட்டான், அவன் துப்புறவன் உயர மாட்டான், நீங்கள் உயருவீங்க. முதல்ல வந்து அவர் முன்ன, இயேசு முன்ன, இயேசு மனதில் இடம் பிடிங்கள். மனித மனதில் இடம் பிடிக்க முயற்சி செய்யாதீங்கள். அவர் மனதில் இடம் பிடித்து விட்டீர்கள் என்றால் எல்லார் மனதிலையும் உங்களிடம் உங்களுக்கு அந்த இடம் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, மற்றவங்க மேல் மற்றவங்க ஆசைப்படாதீங்க, இவங்க மனதில் இடம் பிடிக்கணும்னு அது அவசியம் இல்லை. அவங்க ஒரு தீர்க்கதரிசியா, அவங்க ஒரு இறைவாக்கினரா, அவர் ஒரு அப்போஸ்தலரா, அவர் ஒரு ஞானியா, அவங்களுடைய மனதில் இடம் பிடித்தால் அது வந்து ரொம்ப பலனாக இருக்கும். ஆனால் குப்பையாக இருக்கிறவங்களிடம் நீங்கள் இடம் பிடிக்க அவசியம் இல்லை. கவனித்துக்கொண்டாங்க, உணருங்க. இயேசு என்ன செய்தார்? அந்த ஊரில் ஒரு சிலருக்கு தான் குணம் அளித்துட்டு மற்ற ஊருக்கு போனார். Only a few people were healed in that village. He moved on. அவர் சொல்லலையே, ஏன் இந்த மக்கள் என்னை உணரலை, என்னை ஏற்றுக்கொள்ளன்னு இல்லை. அவர் கூல், நீ என்னை ஏற்றுக்கொள்ளலையா, நோ ப்ராப்ளம், நான் அடுத்த ஊருக்கு போகிறேன், அடுத்த ஊருக்கு போகிறேன், அடுத்த ஊருக்கு அப்புறம் போயிட்டு இருந்தார் இயேசு. வருத்தப்படலையா அவர்? ஏன் இந்த மக்களால் மாற முடியல? ஏன் இந்த மக்கள் இசைக்கியல் முதல் வாசகத்தில் மாற முடியல? ஏனென்றால் விசுவாசம் அற்றவர்கள், நம்பிக்கை அற்றவர்கள், அன்பு அற்றவர்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த ஆலயத்தில் இப்போ உட்காரும் பொழுது, உட்கார்ந்துருக்கும் பொழுது என்ன நிலையில் இருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் மனதை கேளுங்கள், என்ன நிலையில் உட்காந்துருக்கிறீங்க? அது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் உங்களுடைய மனதை தொட வேண்டும், யார் உங்களை மாற்ற வேண்டும் என்று கவனித்து கொண்டாருங்கள். அப்பொழுது உங்களை அவர் மகிமைப்படுத்துவார், அவர் உங்களை போற்றுவார், அவர் உங்களுக்கு அந்த வெகுமதி கொடுப்பார். அப்போ அந்த வழியிலேயே நாம் போவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அன்பு செய்வார். அப்பொழுது அந்த வழியில் நீங்கள் போகும் பொழுது உங்களுக்கு அச்சம் வேண்டாம், உங்களுக்கு தயக்கம் வேண்டாம், உங்களுக்கு மனசோர்வு வேண்டாம். மகிழ்ச்சியாக சந்தோஷமாயிருங்கள். ஏனென்றால் அவர் மனதில் இடம் பிடித்து விட்டீர்கள் என்று அந்த ஆறுதலோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த முயற்சி செய்யுங்கள். ஆமீன்.